So next video is 3.11. We want to see 2x square plus 5xy plus 3y square 6x 7y 4 equal to 0 என்பது இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும் மேலும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோண அளவை காண்க. So that the above equation represent pair of straight lines also find the angle between them. So pair of straight line, pair means two. So இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஈக்குவேஷன் வந்து ரெண்டு கம்பைன்டு ஈக்குவேஷன் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபார் தட் வி ஃபைண்ட் ஒன் கண்டிஷன். இதை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்பேர் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் தென் டூ ஹெச் எக்ஸ்ஒய் தென் பி ஒய் ஸ்கொயர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது மட்டும் கிடச்சதுன்னா அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி, அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. தென் டூ ஜி எக்ஸ் தென் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈஸியாக நம்ம பைகர் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் டூ ஹெச் எக்ஸ் ஒய், இந்த டூ ஹெச்ங்கிறது கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது கோஎஃபிஷியன்ட், தென் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டூ ஜி, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டூ எஃப், தென் கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். இங்கே கம்பேர் பண்ணுறப்போ ஏங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது டூ, தென் பி அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது த்ரீ, தென் டூ ஹெச் அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூ ஹெச் ஃபைவு, அப்போ ஹெச் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ இல்லையா. தென் டூ ஜி அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது சிக்ஸு, அப்போ டூ ஜி ஈக்குவல் டு சிக்ஸ்னா ஜி ஈக்குவல் டு த்ரீ, அதில் சிக்ஸ் பை டூ அப்படிங்கிறப்ப அதில் பாதி. நெக்ஸ்ட்டு டூ எஃப் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது செவன் இல்லையா, அப்போ எஃப் ஈக்குவல் டு செவன் பை டூ. தென் சி அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது ஃபோர், ஸோ சி ஈக்குவல் டு ஃபோர். ஸோ இது எல்லாமே எடுத்து எழுதிட்டோம். இந்த தென் த கண்டிஷன் டு ரெப்ரசன்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ த கண்டிஷன் ஃபார் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும் இரட்டை நேர்கோடுகளின் கட்டுப்பாடு. இரட்டை நேர்கோடாக இருக்க கட்டுப்பாடு. அப்போ இதுக்கு நம்ம அந்த கண்டிஷன் வந்து இதுக்குரிய கண்டிஷன் என்ன வரும்னா ஏபிசி, ஹியர் யூ ரைட் ஏபிசியா, அப்புறம் இந்த இடத்துல வந்து மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு எழுதிக்குவேன். தென் டூ ஜி ஹெச்ஆ ஏபிசி, தென் இங்கே வந்து எஃப் ஸ்கொயர்ட் தென் ஜி ஸ்கொயர் எஃப்ஜி ஹெச் ஹெச் ஸ்கொயர்ட். அப்போ இந்த இடத்துல டூ எஃப் ஜி ஹெச் இந்த மாதிரி எழுதுனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏபிசி எழுதிக்கிறோமா, அப்போ இந்த ஏபிசியை இப்படி மைனஸ் போட்டு எழுதிக்க. அடுத்து டூ எஃப்ஜிஹெச், அப்போ எஃப் இந்த எஃப் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் வேற என்ன இருக்கும் இவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து வரணும். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் ஜீரோன்னு நம்ம காமிச்சோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி ஜஸ்ட் கன்சிடர் எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸில் ஏ என்ன இருக்குது, ஏ வந்து டூ, தென் பி இஸ் வாட் த்ரீ, தென் சி வந்து ஃபோர். அங்கே பார்த்து பார்த்து நம்ம எழுதிக்கிறோம் இது. தென் ப்ளஸ் டூ இன்ட்டு எஃப் இஸ் வாட், எஃப் வந்து ஃபைவ் பை எஃப் வந்து செவன் பை டூ, தென் ஜி த்ரீ, தென் ஹெச்சு ஃபைவ் பை டூ. எங்கேயுமே மைனஸ் வந்து இல்லை இல்லையா. தென் மைனஸ் ஏ டூ, தென் எஃப் எஃப் ஸ்கொயர், எஃப் ஸ்கொயர்னால் செவன் பை டூ த ஹோல் ஸ்கொயர், செவன் பை டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி என்ன, பி வந்து த்ரீ, தென் ஜி ஸ்கொயர், ஜி என்ன த்ரீ ஸ்கொயர், தென் மைனஸ் சி, சி வந்து ஃபோரு, தென் ஹெச் ஸ்கொயர், ஹெச் எவ்வளோ ஃபைவ் பை டூ. ஸோ ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் யூ ஷுட் கெட் ஆன்சர் ஜீரோ. ஸோ அந்த மாதிரி ஜீரோ வந்துச்சுன்னா எஸ் இட் ரெப்ரசன்ட் அ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லி சொல்லிக்கலாம்.
அப்புறம் 3 2 சார் 6, 6 2 சார் 12, தென் இந்த 2 இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா, ஆகாது. இங்கே 21 இன்ட்டு 5 இல்லையா, அப்போ 5 இங்கே 105 பை 2, தென் மைனஸ் இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், சாரி கேன்சல் ஆகாது, இங்கே 4 எல்லாம் இருக்கும் இல்லையா, 2 இன்ட்டு இது 7 ஸ்கொயர் பண்ணுறப்போ 49, ஸோ 49 பை 2 மட்டும் வரும், ஏன்னா இது 4 இங்கே ஒரு 2 வந்து கேன்சல் ஆயிரும், தென் 3 ஸ்கொயர் 9, தென் 27 மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 4 வருமா, அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு 4 இருக்குது, 4 கேன்சல் ஆகி 5 ஸ்கொயர் என்ன வரும், 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன எடுக்கலாம், இங்கே அப்படியே எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 24 தென் 105 மைனஸ் 49 தென் இங்கே 54 தென் மைனஸ் 50 தென் த ஹோல் பை 2, என்ன கரெக்டானு தெரியல, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல 12 எழுதியிருந்தேன் இல்லையா, 12 வராது, இங்கே வந்து 24 வரும், ஏவோட வேல்யூ 2 தென் பியோட வேல்யூ 3 தென் சியோட வேல்யூ 4 மல்டிப்ளை பண்ணால் 24. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு கால்குலேஷன், இதை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 0 கிடைக்குது. ஸோ சின்ஸ் ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இட் ரெப்ரசன்ஸ் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், அந்த கண்டிஷன் 0 வர்றதுனால அது வந்து இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும். இதோட க்வெஸ்சன் முடியல, என்ன கொடுத்துருக்கு, ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சைடு அடிச்சிடலாம், சரி நம்ம இதில் வந்து தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் பிட்வீன் த பேர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தீட்டா கண்டுபிடிக்க ஃபார்முலா, தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ரூ இன்ட்டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை ஏ ப்ளஸ் பி, இது வந்து நமக்கு தீட்டா கண்டுபிடிக்க ஃபார்ம் தான். இந்த இடத்துல நம்ம எப்போவுமே என்ன போட்டுக்குவோம், மாடுலஸ் வந்து போட்டுக்குவோம். ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஹெச் எவ்வளவு 5/2, அப்போ என்ன எழுதிக்கலாம், 25/4 மைனஸ் ஏ இஸ் 2 தென் பி வந்து 3 பை ஏ ப்ளஸ் பி, ஏ இஸ் வாட் 2 தென் பி வந்து 3, ஸோ ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, ரூட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே 25 3 2 சார் 6, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 24 இந்த இடத்துல பை 4, அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும், 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஹியர் டேன் இன்வெர்ஸ் 2/5 தென் ரூட் ஆஃப் இது 25 மினிட்ஸ் சார் 1, ரூட் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் 1. ஸோ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆன்சர் வந்து மாடுலஸ் வந்து இருக்கணும் 2/5 1/5 வருது 64. வாட் அபவுட் திஸ் 2, ஆன்சர் வந்து 1/5 வருது, ஏ த ஆன்சர் இஸ் 1/5, 2 என்ன ஆகும், ஓ இங்கே ஒரு 4 இருக்கு இல்லையா, அது கேன்சல் ஆகும்ல, நம்ம அதை கவனிக்கலை, இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு 4 இருக்கும், இப்போ 4ங்கிறப்போ அந்த ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தால் என்ன, இங்கே என்னாகும், 2 அப்படின்னு சொல்லி ஆகும், அப்போ இந்த 2 இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், அப்போ இந்த இடத்துல 1. ஸோ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் 1/5. ஸோ இரண்டு நேர்கோடுகளும் இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் 1/5.